இன்னைக்கு நம்ம டாப் டென்ல பிக் பாஸோட ரொம்ப ஸ்வீட்டான பர்சனான சோமை பத்தின 10 விஷயங்களை தாங்க பார்க்க போறோம். சோம் ஒரு 90s கிடுங்க. அவர் பிறந்தது வளர்ந்தது எல்லாமே சென்னை தான். சோம் பாக்ஸர் மட்டும் இல்லைங்க, இப்போ ரீசெண்டாக ரிலீஸ் ஆன சூரரை போற்று படத்தில் கூட ஏர்ஃபோர்ஸ் ஆஃபீஸராக ஒரு சின்ன ரோலில் நடிச்சிருக்காரு. படத்தை பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இதை நோட்டீஸ் பண்ண மறந்துடாதீங்க. சின்மையா இன்டர்நேஷ்னல் ரெசிடென்ஷியலில் அவரோட பள்ளி படிப்பையும் அண்ணா யூனிவர்சிட்டியில் காலேஜ் படிப்பையும் முடிச்சிருக்காரு. சோமோட அப்பா ஒரு ஆர்மி ஆஃபீஸர், அம்மா ஹவுஸ் ஒய்ஃப். சோமுக்கு ஒரே ஒரு பிரதர் இருக்காங்க, அவங்க பேர் லாத்து. ஒரு ஃபிட்னஸ் மாடலாக தன்னோட கரியரை ஸ்டார்ட் பண்ண சோம் நிறையா பிராண்ட் ப்ரமோஷன்ஸ் அண்ட் கமர்ஷியல் ஆட்ஸ்லலாம் நடிச்சிருக்காரு. 2010 விஜய் டிவியில் நடந்த அழகிய தமிழ் மகன் அப்படிங்கிற ப்ரோக்ராமில் கலந்துக்கிட்டு 2வது பரிசையும் வின் பண்ணியிருக்காரு நம்ம சோம். சின்ன வயசுலேயே பாக்ஸிங் மேலே ஒரு பயங்கரமான இன்ட்ரெஸ்ட் உண்டாங்க நம்ம சோமுக்கு. ஸோ எம்எம்ஏ அப்படிங்கிற மிக்ஸ்ட் மார்ஷியல் ஆர்ட்ஸில் பார்ட்டிசிபேட் பண்ணி இன்டர்நேஷ்னல் லெவலில் 2 மெடலை வாங்கியிருக்காரு. இப்போதைக்கு எம்எம்ஏ ட்ரைனராகவும் இருக்காரு. 2019 நடந்த மியூஏ தாய் சாம்பியன்ஷிப்பில் பார்ட்டிசிபேட் பண்ணி சில்வர் மெடலும் வாங்கியிருக்காரு. 2010 ஒரு பொண்ணை லவ் பண்ணியிருக்காரு, பட் சில காரணங்களால் அவங்க ரெண்டு பேரும் பிரிஞ்சிட்டாங்க. சோம் பயங்கர ஃபிட்னஸ் ஃப்ரீக்காங்க. ஸோ இந்த லாக்டவுன் நேரத்தில் ஆன்லைனில் நிறைய ஒர்க் அவுட் லெசன்ஸ்லாம் நடத்தியிருக்காரு. சோம்க்கு டாக்ஸ்னால் ரொம்ப பிடிக்குமாங்க. பிக்பாஸில் நடந்த லெட்டர் டாஸ்கில் கூட அவங்க வீட்டில் உள்ள செல்ல நாய்க்குட்டியை பற்றின நிறைய விஷயங்களை சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணியிருப்பார். சோம் ஒரு நான்வெஜ் பிரியரும் கூட. அவருக்கு மியூசிக்கில் கூட ரொம்ப இன்ட்ரெஸ்ட் உண்டாங்க. மியூசிக் வாசிக்கவும் தெரியும். பிக்பாஸ் 4 ரொம்ப ஸ்வீட்டான ஒரு பர்சன் அப்படின்னா அது கண்டிப்பாக நம்ம சோமா தாங்க இருக்கும். ரொம்ப கைண்ட் ஹார்ட்டட் அண்ட் பொலைட்டான ஒரு பர்சன். அவரோட டேலண்ட்டை தேவையான இடத்துல அவர் கண்டிப்பாக வெளிப்படுத்திட்டே இருக்காரு. அவருக்கு பேசும்போது திக்கிற பிரச்சனை இருக்குது அப்படிங்கிறத அவரே வெளிப்படையாக சொல்லியிருக்காரு. அதனால கூட அவர் இன்னும் தனித்தன்மையாக விளையாட ஆரம்பிக்கலையோ அப்படின்னு தோணுது. பட் அவர் எல்லா டாஸ்க்லையும் தன்னோட ஃபுல் பார்ட்டிசிபேஷனை கொடுத்துட்டு இருக்காரு. எல்லாருக்கும் பிடிச்ச சோம் பிக்பாஸில் ஜெயிப்பாரா பொறுத்திருந்து பார்ப்போம். நம்ம பிக்பாஸ் கண்டஸ்டன்ஸோட பயோகிராஃபி டாப் 10 விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்ச கண்டஸ்டன்ஸோட பேரை கமெண்ட்டில் சொல்லுங்கள், அவங்கள பற்றி நாங்கள் உங்களுக்கு சொல்கிறோம்.